हाय இன்னைக்கு விக்னேஸ்வரி கிச்சன்ல பூந்தி ரைத்தா பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கெட்டி தயிர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி mix பண்ணி வச்சிருக்கேன் பூந்தி இது வந்து ப்ளைன் பூந்தி கார பூந்தி அதாவது சில சமயம் வந்து பூந்தில வந்து வேர்க்கடலை அந்த மாதிரி எல்லாம் போட்டுருப்பாங்க இது வெறும் பூந்தி மட்டும்தான் கொத்தமல்லி தழை உப்பு சாட் மசாலா தூள் जीरक तूल मिளகாய் தூள் முத தயிர்ல இந்த மாதிரி இருக்கு பதத்துல உப்பு போடணும் பூந்திலயே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால தயிருக்கு ஏத்த அளவு போடுங்க இப்போ மிளகாய் தூள் போடுறேன் இந்த ஸ்பூன்ல தான் போடுறேன் பார்த்துக்கோங்க அளவு இது சாட் மசாலா தூள் जीरक तूल कुछ नया नल्ला फ्लेवर नल्ला मिक्स पनी तयिर वंदु नल्ला चिल्लन इरुकोनो मिक्स पनीटे बूंदीय अल्ला पोड़नो क्रिस्पिया வேணும்னா இப்பவே சாப்பிடலாம் இந்த மாதிரியே இல்ல கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 10 15 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டீங்கனா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கொத்தமல்லி தழை போடுறேன் இந்த பூந்தி ஊர்னா கொஞ்சம் தயிர் வந்து கெட்டியாகும் அந்த சமயத்துல வந்து நீங்க தண்ணி ஊத்தாம மோர் ஊத்திக்கோங்க லைட்டா கெட்டி மோர் அப்படியே ஊத்திக்கோங்க இந்த பூந்தி ரைத்தா வந்து பிரியாணி புலாவ் அதோடலாம் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து எந்த அளவுக்கு பூந்தி எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது தண்ணியா மோராட்டவும் இருக்க கூடாது கொஞ்சம் எடப்பட்ட பக்குவத்துல இருக்கணும் இதுல வந்து ஜீரக மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா போடுங்க ஏனா நான் வந்து காரா பூந்தி வாங்கிருக்கேன் நீங்க ப்ளைன் பூந்தி வாங்குனீங்கனா மிளகாய் தூள் இன்னும் ಜಾஸ்தியா போடலாம் ஆனா இதுக்கு நல்ல फ्लेவர் கொடுக்கிறது ஜீரக தூள் தான் அது கொஞ்சம் நிறையவே போடுங்க சாட் மசாலா தூள் அதோட கொஞ்சம் கம்மியா போடுங்க ஜீரக தூளோட கொஞ்சம் கம்மியா போடுங்க சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூந்தியும் இப்படி போட்டு சர்வ் பண்ணா நல்லா இருக்கும் ஏற்கனவே ஊர்ன பூந்தி கொஞ்சம் ஊறாத பூந்தி ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க விக்னேஸ்வரி கிச்சன் போய் பாருங்க தேங்க் யூ